கரை அறுப்பை அரிப்பை தடுப்பதற்குங்கிற ஒரே வழி மரம் வளர்ப்பது தான். மண் அப்போல்லாம் வயக்காடு பூரா வயல் பூரா இதில் சுண்டப்பட்டு விவசாயம் செய்யலாம தம்பி. ரெண்டு பேரும் ஒன்று தான், ஒரு கொள்கை மாற்று இல்லை. நான் சொன்ன மாதிரி இங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்கே கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அதான் மாற்று. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். அரசு சொல்லக்கூடாது, விவசாயி சொல்லணும், புரியுதா? எங்கள் அளவு சொல்லணும், நல்லா செய்த அரசுன்ட்டு எங்களை நல்லா வச்சு செய்யணும். ஆண்டுகளாக நாங்கள் வேளாண்மை செய்கிறோம். வேளாண்மைங்கிறது எப்படி செய்யணுங்கிறது இல்லை, அதுக்கு என்ன வேளாண் குடிமக்கள்கிட்ட தானே கேட்கணும். நாங்கள் இந்த காங்கிரீட் சுவர் வேணாம்னு சொல்லும்போது வேணாம் தானே நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு அடிப்படை அறிவு தானே. தண்ணி தரையில் ஓடும்போது தரையில் பூமிக்குள்ளே நீர் இறங்கும், ரெண்டு பக்கம் கரையில் எப்படி போகும். இது அதிகப்படியாக பல லட்சம் ஏக்கர் கசிவு நீர் பாசனத்தில் இருக்கிறதான். இப்போ நீங்கள் சான்று வந்து இந்த பாருங்க, ஒரு 50 மீட்ரு அவங்க கட்டலை, ஆனால் அங்கே கசிவு நீர் வருது வருது. அப்போ மொத்தமாக இருந்தால் இந்த இடம் பாசனம் எவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் பூமிக்குள்ளே தண்ணி போகாமல் நேரடியாக அப்படியே காங்கிரீட்டு மதில் சுவர்களை கட்டி தரையை போட்டு நேரடியாக கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ நிலத்தடி நீர் இப்படி உயரும். இது ஒரு அடிப்படை. ரெண்டாவது, இரு கரைகள்லேயும் வந்து உங்களுக்கு அங்கே தான் நண்டு நத்தை உங்களுக்கு மண்புழு இதெல்லாம் குடியிருக்கும், அதிகமாக வாழும். அதுதான் நிலத்தையும் வளத்தையும் வளப்படுத்தும். அதெல்லாம் வாழ வாய்ப்பே கிடையாது. இது கட்டி விட்டீங்க கேட்டால் கரை அரிக்குதுங்கிறீங்க. கரை அறுப்பை அரிப்பை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி மரம் வளர்ப்பது தான். நீங்கள் இரு கரையிலையும் மரம் வளர்க்க வேண்டியதானே, உங்களை யார் வேணான்னா சொல்லுங்கள். நீங்கள் வளர்க்கணும்ல, அதை விட்டு சும்மா மதில் சுவரை கட்டி கட்டி விட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? வேளாண்மை செய்கிறது நாங்கள், எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் கேட்குறத செய்யுங்க. வேணா எங்களுக்கு மதில் சுவருங்கிறோம், இது சேட்டை. சரி, இப்போ நான் அதிகாரத்துக்கு வந்துட்டேன், மறுபடியும் இதை நான் உடச்சி பேத்து மறுபடியும் சரி பண்ணணும். தெண்ட காசு நீங்கள் கொடுப்பீங்களா? அதை மக்கள் காசுலேருந்தானே எடுக்கணும். இதை கேட்டு நாங்கள் போராடினோமா சொல்லுங்கள். எங்கள் வேளாண் குடிமக்கள் போராடினாங்களா? வேணான்றாங்க. அதை புரிஞ்சுக்கிறாம எப்படி எப்படி பார்த்தாலும் அறிவாக இருந்த செயலாகவே இது இல்லையே. இப்போ 2-3 இடங்களில் கடந்த ஆண்டு திமுக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த திட்டம் தொடர்பாக, ஆனால் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்து மறுபடியும் இதே திட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. தம்பிட்டு சொல்லு. அது கடந்த ஆண்டு 2-3 இடங்களில் கரைகள் உடைக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட கரைகள் போடப்பட்டிருக்க இடம் வந்து அதாவது பலமீனமாக இருக்கக்கூடிய கரை இடங்களில் தான் கரையை அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. காங்கிரீட் கரை எல்லா இடத்துலையும் போடல அப்படிங்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இது எத்தனை ஆண்டுகளாக ஓடுது? ஏதாவது உடைச்சிட்டு போய் ஊர் அழிச்சிச்சு, நிலத்தை அழிச்சிச்சு, தண்ணி தேக்க சரியாக இது பண்ணல, அப்படி ஏதாவது இருக்கா தம்பி சொல்லுங்கள். அது கடந்த ஆண்டில் தான் இந்த மாதிரி 2-3 இடங்கள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு, தண்ணி நிறுத்தப்பட்டிருக்கு, மறுபடியும் கரைகள் சேர முடியும். மறுபடியும் மண்ணை தான் கொட்டணும் தம்பி. அது மறுபடியும் வருங்காலங்களில் அது நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் பலவீனமாக இருக்கக்கூடிய இடத்தை காங்கிரீட் கரை அமைச்சிருக்கோம் அப்படின்னு. மண் அப்போல்லாம் வயக்காடு பூரா வயல் பூரா இதை சிமெண்ட் போட்டுட்டு விவசாயம் செய்யலாம தம்பி. வயல் பூரா வரப்பு பூரா வந்து அடிக்கடி அதனால் சிமெண்ட்டில் போட்டலாம் அப்படி பண்ணிடலாமா? மண் சரியும் போது மண்ணை தான் தம்பி கொட்டணும். மண்ணை கொஞ்சம் இன்னும் உறுதியாக கொட்டணும், அதிகப்படியாக கொட்டி கிட்டிச்சு விடணும், அவ்வளோதானே. இந்த விஷயத்தில் உள்ளூர் அமைச்சரோட செயல்பாடு எப்படி இருக்குது? ஏன்னா அவர் தான் கூட கடைசி வரைக்கும் இருந்தார். திட்டமும் எங்கள் அளவு சொல்கிறத பார்த்தா அமைச்சர் பரவாயில்ல, இதுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி ரெண்டு பேரும் ஒன்று தான், ஒரு கொள்கை மாற்று இல்லை. நான் சொன்ன மாதிரி இங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்கே கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அதான் மாற்று. மற்றபடி எல்லாம் ஒன்று தான். விவசாயிகளுக்கு விவசாயமே அரசு பணியாக மாறி இருந்தோம். எங்கள் ஆத்தால பண்ணலாம் வந்து தக்காளி இல்லை, அது இல்லை, இது இல்லை, விலைவாசி இல்லை, கொள்முதல் இல்லை. நீங்கள் டாஸ்மார்க்கு சரக்கு எப்படி பாதுகாக்கிறீங்க? அப்படி என் தாய் தந்திட்ட வாங்குகிற நெல்லை கொள்முதல் செய்கிறீங்கள? உணவு உயிர் உணவுங்கிறது உயிர் உயிர் தேவை தானே. அதுக்கான நெல்லை நான் 6-7 மாதம் விளைய கஷ்டப்பட்டு விளைய வச்சு கொடுத்தா நெல்லை கொள்முதல் பண்ணி சும்மா போட்டு 3 கோடிக்கு தார் பாய போடுறேன்னா அது எளிதுன்னு எறும்புதுன்னு அது மழை பெஞ்சோன்னா முளைச்சி போய் எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். நீ ஒரு மாவட்டத்து தலைநகர்லையாவது உணவு சேமிப்பு கிடங்கு கட்டியிருக்கணும்ல தம்பி. நீங்கள் தொடர்ந்து தமிழக முதல்வர் என்ன சொல்றேன்னா, திமுக அரசு தான் விவசாயிகளுக்கு வந்து சிறந்த அரசு, அவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அரசு சொல்லக்கூடாது, விவசாயி சொல்லணும், புரியுதா?
எங்க ஆளுங்க சொல்லணும் நல்லா செய்த அரசுன்ட்டு, எங்களை நல்லா வச்சு செய்யணும்.